ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். வெல்கம் பேக் டு ஆன்லைன் சண்டே ஸ்கூல். சரி, இந்த வாரம் நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தெரியுமா? கட்டளைக்கு கீழ்ப்படிதல். ஓகேவா? ஸோ ஹெவன்லி ஃபாதர் பார்த்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நிறைய கட்டளைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு நிறைய காரியங்களை குறித்து நம்ம இந்த வாரத்தில் கற்றுக்கொள்ள இருக்கோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் நம்ம ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? குட்டீஸ் எல்லாம் கை குப்பி கண்ணு மூடுங்க. நான் ஜெபிக்கும் போது என்னோட சேர்ந்து நீங்களும் கண்களை மூடி ப்ரே பண்ணுங்க. ஓகேவா? இது ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க அன்பு தகப்பனே. அப்பா, இது ஆண்டவரே, இந்த வாரம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. கடந்த வாரம் முழுமையுமாய் ஆண்டவரே எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் நீர் கண்மணியை போல பாதுகாத்து இந்த நாள் காண செய்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் பிள்ளைகள் இன்றைய வாரத்தில் கட்டளைக்கு கீழ்ப்படிதல் என்ற தலைப்பில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்காங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய இருதயத்தை திறங்க சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் ஒவ்வொன்றும் அவங்க இருதயத்தில் அதிகமாய் பதியத்தக்கதான். நீங்கள் ஆவியானவர் உதவுங்க. தொடர்ந்து பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாய் இருக்கத்தக்கதாக உதவுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளோட குடும்ப தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. அதே மாதிரி இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஆண்டவரே உங்களுடைய ஆளுகை இருக்க கடவுது. ஏறெடுத்து செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆவியானவர் தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். குட்டீஸ், நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் என்னது? ஆக்ஷன் சாங். ஷைனி அக்காவும் ஆலின் அண்ணாவும் ஆட போகிறாங்க, பார்க்கலாமா? ஆக்ஷன் சாங் பார்த்தீங்களா? நல்லா ஆடினாங்கள, நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டீங்கள. சரி, ஓகே. நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து ஸ்டோரி டைம். போய் ஸ்டோரி கவனிச்சுட்டு வந்துடுங்க. ஹாய் குட்டீஸ், இந்த வாரம் நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் தெரியுமா? என்ன ஸ்டோரின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கீங்களா? ஸ்டோரியோட தலைப்பு 10 கட்டளைகள்.
பத்து கட்டளைகள். இந்த வாரத்துக்குரிய பைபிள் வசனம் என்னென்னா, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். நீதிமொழிகள் 7:2. ஓகே குட்டீஸ், வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்ன குட்டீஸ், நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், அப்புறம் வெளிய விளையாட்டுக்கு போகிறோம் இல்லையா? ஸ்கூலுக்கெலாம் நம்ம போகும்போது நிறைய காரியங்களை கொடுத்து கற்றுக்கொள்கிறோம் இல்லையா? நம்ம எங்கேயாவது ஹோட்டலுக்கு போகும்போதும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்குறாங்க இல்லையா? இப்படி சாப்பிட்ணும், ஸ்கூலில் இப்படி இருக்கணும், வெளில போகும்போது இப்படி போகணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ்லாம் நமக்கு இருக்குது இல்லையா? தெரியும் இல்லை குட்டீஸ் உங்களுக்கு. அதே மாதிரி மோசஸ் தாத்தா கிட்ட ஹெவன்லி ஃபாதர்ஸும் நிறைய ரூல்ஸ், அதாவது கட்டளைகள் கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு 10 கட்டளைகள் நம்ம எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னுட்டு. ஸோ இஸ்ரவேல் மக்கள் பார்வோன் ராஜா கிட்ட அடிமைகளாக எகிப்தில் இருந்தாங்களாம். அவங்கள விடுதலை செய்கிறதுக்காக ஹெவன்லி ஃபாதர் மோசஸ் தாத்தாவை அனுப்புனார். மோசஸ் தாத்தா அவங்கள விடுதலை பண்ணி எகிப்திலிருந்து வெளியே கூப்பிட்டு வரப்போ பெரிய செங்கடல் இருந்துதான். இந்த 2 அதன் வழியாக நடக்க வச்சு வெட்டாந்தர போல் ட்ரையாக இருந்துச்சான் நடு பகுதி. ஸோ அதன் வழியாக அவங்க ஜாலியாக நடந்து கரையோட கடலோட நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டாங்க. கடலும் அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்துருச்சான். அங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஒரு மலையில் மலைக்கிட்ட அவங்க கூடாரம் போட்டு தங்கியிருந்தாங்களாம். ஸோ அந்த டைமில் ஹெவன்லி ஃபாதர் மோசஸ் தாத்தா கிட்ட சொன்னாரா, இந்த மக்களுக்கு நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறத பற்றி ஒரு 10 கொடுக்க போகிறேன். ஸோ நீ என்ன பண்ணு, மக்களை கூடி வர சொல்லு, நான் அவங்கக்கிட்ட அந்த கட்டளைகளை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மோசஸ் தாத்தா கிட்ட ஹெவன்லி ஃபாதர் சொன்னாங்களாம். அப்புறமா மோசஸ் தாத்தாவும் அந்த மக்கள்கிட்ட போயிட்டு, காட் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டளைகள் கொடுக்க போகிறாரா, ஸோ நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் க்ளீனாக துவைச்சி, நல்லா குளித்து, க்ளீனான உடை உதிச்சு, பரிசுத்தமாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அந்த ஜனங்கள் எல்லாம் அதே போல் பரிசுத்தமாக க்ளீனாக காட் சொன்னபடி ட்ரெஸ் எல்லாம் நல்லா துவைச்சி க்ளீனாக போட்டுக்கிட்டு பரிசுத்தமாக வர ரெடியாக நாங்களாம். பார்த்தீங்களா குட்டீஸ் எப்படி துவைக்கிறாங்கல்ல? ஆமாம், க்ளீனாக துவைச்சிட்டு அவங்க வந்தாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிற்கும் போது காடோட சவுண்டு மகா பெரிய சவுண்டாக இருந்துதான். காட் பேசுகிற அந்த சவுண்டில் மலைகள் எல்லாம் அப்படியே நடுங்குச்சான். அங்கே இருக்கிற இடமே அப்படியே அதிர ஆரம்பிச்சு தான். இந்த கேட்ட மக்கள் வந்துட்டு ரொம்ப பயந்தாங்களாம். ஐயோ, இந்த சத்தத்தை எங்களால் பண்ண முடியலையே அப்படின்ட்டு. அப்புறம் காட் மோசஸ் தாத்தாவை மலைக்கு மேலே வர சொல்லிட்டு அங்கே அவருக்கு 10 கட்டளைகளை கொடுத்தாராம். முதல் கட்டளை என்ன தெரியுமா, என்னை அன்றி உனக்கு வேறொரு தெய்வம் வேண்டாம். ஆமாம் குட்டீஸ், நம்ம இந்த நேச்சர்லாம் யார் உருவாக்குறது? மரம், செடி, கொடி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், பறவைகள், கடலில் வாழ்கிற உயிரினங்கள், காட்டு விலங்குகள், மனுஷங்க, எல்லாத்தையும் யார் உருவாக்குறது? நம்ம காட் தானே. அப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், காடை மாத்திரம்தான் வழிபடணும், அவரை மட்டும்தான் நம்ம வர்ஷிப் பண்ணணும். 2 கட்டளை என்ன தெரியுமா, சிலையை செய்யவும் வேண்டாம், வணங்கவும் வேண்டாம். ஆமாம், சிலை போன்ற ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. ஓகேவா, கண்ணுக்குட்டி மாதிரி செஞ்சு வணங்கிறது, பாம்பு மாதிரி செஞ்சு வணங்கிறது, வேறு ஒரு காட் மாதிரி செஞ்சு வணங்கிறது அப்படின்னு நம்ம எதுவும் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா, நம்மளையே காடு ஒரு மண்ணினால் உருவாக்கி ஒரு சுவாசத்தை கொடுத்து ஜீவாத்மாக்க ஆக்குனார் இல்லையா? ஸோ காடை மட்டும்தான் வர்ஷிப் பண்ணணும். 3rd கட்டளை, என்னுடைய நாமத்தை வீணாக பயன்படுத்தக்கூடாது. ஆமாம், நம்ம ப்ரேயர் பண்ணும்போது மட்டும்தான் காடோடைய நாமத்தை, காடோட பேரை சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ், அப்போ தான் அந்த ப்ரேயர் காட் கேட்பாங்க. முழு இருதயத்தோடமும் ஜெபிக்கணும். சும்மாவே வந்து நம்ம காடோட பேரை யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கூலில் நீங்கள் போய் கெட்ட பிள்ளையாக ஒருத்தங்களை பிடிச்சி கிள்றது, சண்டை போடுறதுலாம் இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஏய் நீ கிறிஸ்டியன் தானே, நீ ஏசப்பா பொண்ணு தானே, இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அந்த இடத்துல ஏசப்பாவோட பேர் தானே கெட்டு போகும். அதே மாதிரி நீங்கள் குட் பீப்புளாக, குட் பிள்ளையாக இருந்தீங்கன்னா, நீ ஜீசஸோட பொண்ணு தான், அதனால தான் நீ குட் பிள்ளையாக இருக்க அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஏசப்பாவோட நேம் என்ன ஆகும், அந்த இடத்துல உயர்த்தப்படும்.
அதனால் நம்ம நம்ம பிஹேவியரில் காடை நம்ம ப்ரைஸ் பண்ணணும். அப்போது அவரோட நாமத்தை நம்ம பரிசுத்தமாக பயன்படுத்தணும். ஓகேவா குட்டீஸ், ஃபோர்த் கமெண்ட்மெண்ட்ஸ், வாரத்தின் ஏழாம் நாளாகிய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கடைபிடிக்க வேண்டும். ஆமாம் குட்டீஸ், காடு சிக்ஸ் டேஸ் உலகத்தை படித்து செவன்த் டே ரெஸ்ட் எடுத்தாங்க. ஸோ அந்த ஓய்வு நாளில் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். அந்த ஓய்வு நாளில் நம்ம நல்லா ஜெபிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது, அப்பா அம்மா கூட சேர்ந்து சர்ச்சுக்கு போகிறது, அப்புறம் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணுறது. சண்டே கிளாஸில் நம்மளுக்கு சண்டே கிளாஸ் மிஸ் என்னென்ன லெசன்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் கவனித்து இதை கற்றுக்கிட்டு டிசிப்ளினாக ஓய்வுனால் பரிசுத்தமாக பயன்படுத்தணும். முடியாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா, உடம்பு சரியாதவங்க இல்லாதவங்களுக்கு நம்ம ஜெபிக்கலாம், உங்கள் வீட்டுக்கு போய் அவங்கள பார்க்கலாம். அப்புறம் நம்மளுக்கு காஸ்பிள் தெரியாதவங்களுக்கு, காடை பற்றி தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஃபிஃப்த்து கட்டில் என்ன தெரியுமா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும். ஆமாம் குட்டீஸ், நம்ம அப்பா அம்மாவை நம்ம எப்போவுமே மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். சரியா, அப்பா அம்மா ஏதாவது சொல்லும் போது கூப்பிட்டாங்கன்னா தோ வரம்மா அப்படின்னு உடனே ஓடி வந்துடணும். வரமாட்டேன்னு சொல்கிறது, அப்புறம் வர சொல்கிறது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்பா அம்மாவுக்கு ஒபீடியண்ட்டாக குட் சைல்டாக நடக்கணும். ஏன்னா உங்கள் அப்பா அம்மா தானே உங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள், உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டி உங்களை பார்த்துக்குறாங்க. ஸோ நம்ம அப்பா அம்மாவுக்கு காட் சொன்னபடி கீழ்ப்படியணும். சரியா, உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம எப்போவுமே நடந்துக்கக்கூடாது. ஓகேவா குட்டீஸ், சரி நெக்ஸ்ட் கட்டளை என்னென்னு பார்க்கலாமா? காட் கொடுத்த ஆறாவது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. ஆமாம் குட்டீஸ், உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு பேர்ட்ஸை ஹர்ட் பண்ணுறது, இந்த கிளியை போய் அடித்து சாகடிக்கிறது, ரோட்டில் போகிற நாயை வந்து சும்மாவே நம்ம சீந்தி வம்பு இழுத்து அதை சண்டை போடுறது, சாகடிக்கிறது, ஓகேவா, அந்த மாதிரி நம்ம எதையும் வந்து கொலை செய்யக்கூடாது. அதே மாதிரி நம்ம தேவையில்லாத விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது. நம்ம உடலையும் நம்ம பரிசுத்தமாக பார்த்துக்கணும். ஓகேவா, உடலையும் நம்ம கொலை செய்யக்கூடாது. அப்படின்னு என்னது, தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டு, தேவையில்லாத விஷயங்களையும் நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பையும் கெடுத்துக்கணும் கூடாது. மற்றவர்களை கிண்டல் பண்ணுறது, மற்றவர்களை கேலி பண்ணுறது, அவமானப்படுத்துறது மூலியமாக மற்றவர்களை நம்ம சாகடிக்கக்கூடாது. ஓகேவா, அவங்க இருதயத்தையும் நம்ம சாகடிக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னா இது கூட நம்ம சொல்லலாம். குட்டி பசங்களான உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். பாயிண்ட் நம்பர் 7, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஆமாம், காட் வந்துட்டு இந்த உலகத்தை உருவாக்கின போது என்ன பண்ணாங்க, ஆதாம்ன்ற ஒரு மனுஷனுக்கு ஏவாள் அப்படின்ற ஒரு பெண்ணை தான் மனைவியாக கொடுத்தார் இல்லையா, ஒரே ஒரு பெண்ணை தான் மனைவியாக கொடுத்தார். ஸோ அதுதான் வந்து திருமணம், காட் கொடுத்த முதல் திருமணம், முதல் லைஃப் இல்லையா. ஸோ நமக்கும் அம்மா அப்பான்னு ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கணும். ஓகேவா, நம்மளுக்கு அம்மா அப்பா சொல் பேச்சை கேட்டு நடக்கணும், அப்பாவும் அம்மாவுக்கு உண்மையாக இருக்கணும், அம்மாவும் அப்பாவுக்கு உண்மையாக இருக்கணும். ஓகேவா குட்டீஸ், எயித்து கட்டில் என்னென்னா, களவு செய்யாதிருப்பாயாக. ஸோ களவு செய்யாத பையாகனா, உங்ககிட்ட ஏதாவது ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாலை விட்டுட்டு வேற ஒருத்தங்க பாலை போயிட்டு இது நல்லா இருக்கே இந்த பால் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு மற்றவர்கள் பொருளுக்காக நம்ம ஆசைப்படக்கூடாது. அதுதான் நம்ம மற்றவங்க சொல் மேலே ஆசைப்படுறதுன்னு அர்த்தம், அது செய்யக்கூடாது. நைன்த் கமெண்ட்மெண்ட் என்னென்னா, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஆமாம், ஒருத்தங்க தப்பு செஞ்சாங்கன்னா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லலாம், பார்க்காமையே அவங்க மேலே அவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பொய்யா ஒருத்தங்கிட்ட ஒருத்தங்க மேலே தவறான விஷயங்களை சொல்லவே கூடாது. இந்த காட் ஹேட் பண்ணுறாரு. ஓகேவா குட்டீஸ், அடுத்த கட்டளை நம்பர் 10வது கட்டளை, இச்சை செய்யாதிருப்பாயாக. ஆமாம், இச்சை செய்யாதிருப்பாயாக அப்படின்னா மற்றவர்கள் பொருட்கள் மேலேயோ மற்றவர்கள் உடைமைகள் மேலேயோ நம்ம ஆசைப்படக்கூடாது. ஓகேவா, நம்ம இருக்க பொருள் நமக்கு போதும் அப்படின்ட்டு. இந்த பிக்சரில் பார்த்தீங்களா, அந்த பையன்கிட்ட ஒயிட் பால் இருந்துச்சு, ஆனால் அந்த பையன் இன்னொரு பையன்கிட்ட ரெட் கலர் பாலை பார்த்து ஆசைப்படுறான் இல்லையா. ஸோ நமக்கு இருக்கிற பொருளே நம்ம போதும் அப்படின்னு இருக்கணும். மற்றவர்களோட உடைமை மேலேயும் பொருள் மேலேயும் நம்ம ஆசைப்படக்கூடாது.
ஓகேவா குட்டீஸ், இதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு ஹெவன்லி ஃபாதர் கொடுத்த அந்த 10 கட்டளைகள். இந்த கட்டளைகளுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்தோன்னா காட் நம்ம கூடியே இருப்பார். நம்ம ப்ரேயரில் ஜபத்தில் கேட்குற எல்லா காரியத்துக்கும் நமக்கு உடனே பதில் கொடுப்பார். ஓகேவா குட்டீஸ், மோசஸ் தாத்தா கிட்ட காட் கொடுத்த அந்த 10 கட்டளைகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்போவுமே முன்னுக்கு வருவீங்க. சரியா குட்டீஸ், ஓகே குட்டீஸ். ஏசப்பா அதே மாதிரி செகண்ட் டைம் வரும்போது அவங்களுடைய ஏஜென்ட்ஸோடு வருவார் இல்லையா, ஏஞ்சல்ஸோடு வரும்போது அவங்க ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுவாங்க, ட்ரம்பெட்லாம் ஊதிக்கிட்டு வானத்தின் நடுவே வருவாங்க. அப்போ என்ன நடக்கும் தெரியுமா குட்டீஸ், அவரோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்தவங்கள மட்டும்தான் அவர் அவரோட பரலோகத்துக்கு அழைத்துச்சு போவார். ஓகேவா, டிசிப்ளின் இல்லாமல் கீழ்ப்படுதல் இல்லாமல் வாழ்கிற யாரையும் அவர் கூட்டிகிட்டு போக மாட்டார். வீட்டில் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவங்களை மட்டும்தான் அவர் அழைச்சிட்டு போவார். ஓகேவா குட்டீஸ், இந்த வாரம் ஸ்டோரி இதுதான், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்துருங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ஸ்டோரியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். என்ன குட்டி, ஸ்டோரி பார்த்தீங்களா, உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, ஹெவன்லி ஃபாதர் வந்து மோசஸ் தாத்தா கிட்ட கொடுத்த அந்த 10 கட்டளைகள் பற்றி தான் ஸ்டோரிஸ் பார்த்தீங்க இல்லையா. ஸோ அந்த 10 கட்டளைகள் ஸ்டோரிஸில் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது இல்லையா? ஸோ என்ன பண்ணுறது, நம்ம காடோட கட்டளைகளுக்கு எப்பொழுதுமே கீழ்ப்படிந்து நடக்கணும். ஓகேவா, ஏன்னா ஒரு காட் வந்து நமக்கு அவரே அவர் கைகளால் எழுதி கொடுத்த அந்த 10 கட்டளைக்கு நம்ம குட்டி பசங்களை நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஓகேவா, அதில் நிறைய கட்டளைகள் கவனிச்சிங்களேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, காட் மட்டும் தான் நம்ம வணங்கணும், கையினால் செய்யப்பட்ட எந்த ஒரு விக்கிரகத்தையும் வேறொரு தேவர்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வர்ஷிப் பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமான கட்டளை நீங்கள் என்ன பார்த்தீங்க, டேடி மம்மிக்கு கீழ்ப்படினோம் இல்லையா. நீங்கள் கீழ்ப்படுறீங்களா, கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளாக இருக்கீங்களா? ஸோ இது யார் சொல்லியிருக்கா, ஹெவன்லி ஃபாதரே சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம டேடி மம்மி கீழ்ப்படினோம், எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிஞ்சு நடக்கும். சரியா, இதை தான் இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை தான் நியூ டெஸ்டமெண்ட்டில் ஜீசஸ் என்ன சொன்னாங்க, அதை 2 கமாண்ட்மெண்ட்ஸாக இயேசுப்பா பிரித்தாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் இடத்துல, அதாவது நம்ம அப்பா கிட்ட, நம்ம காட் கிட்ட நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் அன்பு கூறணும். இதுதான் ஃபஸ்ட் கமாண்ட்மெண்ட். ஓகேவா, ஜீசஸ் சொன்னது. இந்த 10 கட்டளைகளை சுருக்கி 2 கமாண்ட்மெண்ட்டாக கொடுத்தாங்க. ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அதே மாதிரி பிறரையும் நேசிக்கணும், பிறரையும் அன்பு கூறணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, ஸோ இந்த செகண்ட் கமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளை எப்படி நேசிக்கிறோம், எனக்கு நல்ல ட்ரெஸ் வேணும், நான் நல்லா இருக்கணும், நல்லா நல்லா சாப்பிட்ணும், நான் நல்லா வசதியாக இருக்கணும், நம்மளை நம்ம நல்லா பார்த்துப்போம் இல்லையா. ஸோ நம்ம நம்மளை எப்படி அன்பு கூறுறோமோ அதே மாதிரி மற்றவர்களையும் அன்பு கூறும்போது நம்ம ஹெவன்லி ஃபாதர் சொன்ன எல்லா கமெண்ட்மெண்ட்டும் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா, அதுதான் ஜீசஸ் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஓகேவா குட்டி, ஸோ கட்டளைகளுக்கு நம்ம நல்ல பிள்ளைகளாக கீழ்ப்படிந்து வாழணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை செய்கிற இடத்துல, அப்புறம் நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் நிறைய ரூல்ஸ் போடுறாங்க இல்லையா, கரெக்டாக பஞ்சுவலாக டைமுக்கு வந்துடணும், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது இல்லையா. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டும் நிறைய ரூல்ஸ் கொடுக்குறாங்க, டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரூல்ஸ்லாம் நம்ம சுற்றி இருக்குது. ஸோ நம்ம அந்த ரூல்ஸ்க்கும் கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். அப்போ தான் என்னது, அது நமக்கும் நன்மை வாய்க்கும், நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நன்மை இருக்கும். ஓகேவா, ஸோ என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இந்த ஸ்டோரியிலேருந்து, முக்கியமாக நம்ம காடோட கமாண்ட்மெண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், அட் த சேம் டைம் நம்மளை சுற்றி இந்த உலகத்தில் கவர்மெண்ட் என்ன கட்டளை கொடுக்குறாங்க, என்ன ரூல்ஸ் கொடுக்குறாங்களோ, ஸ்கூலில் வேலை செய்கிற இடத்துல கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கெலாம் நம்ம நல்ல பிள்ளைகளை கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஓகேவா குட்டீஸ், சரி ஓகே. நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் நெக்ஸ்ட் செக்ஷன் என்னது, மெமரி வர்ஸ் வந்து அர்ஷினி அக்கா சொல்லி கொடுக்க போகிறாங்க. இன்னைக்கான மெமரி வைஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இன்னைக்கான மெமரி வைஸ் வந்து நீதிமொழிகள் 7:2. ஸோ அகைன் சொல்றேன், நீதிமொழிகள் 7:2. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். நான் மறுபடியும் சொல்லி தரேன், நீதிமொழிகள் 7:2. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல் காத்துக்கொள், அப்பொழுது
பேப்பர் தேங்க்யூ குட்டீஸ் மெமரி வாஸ் கவனிச்சிங்களா அக்கா அழகாக ஆக்ஷனோட சொல்லி கொடுத்தாங்கல்ல ஸோ நீங்களும் கற்றுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்க்கும் நீங்கள் இயேசுப்பாவோட வார்த்தையை சொல்லி கொடுங்க அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஓகேவா சரி நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் நெக்ஸ்ட் செக்ஷன் என்னது கிராஃப்ட் ஒர்க் போய் கிராஃப்ட் ஒர்க் பார்த்துட்டு வந்துடுங்க
எனக்கு டீஸ் கிராஃப்ட் ஒர்க் பார்த்தீங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுல. சரி ஓகே, நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் நெக்ஸ்ட் செக்ஷன் பப்பட் ஷோ. போய் பப்பட் ஷோ பார்த்துட்டு வந்துடுங்க. சாரா சாரா, எங்க இருக்க? கொஞ்சம் இங்க வா. என்னங்க கிளம்பி இருக்கீங்க? இன்னைக்கு சனிக்கிழமை வேற, உங்களுக்கு தான் ஆஃபீஸ் இல்லையே. ஆமா ஆஃபீஸ் இல்ல, இருந்தாலும் பேங்க் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு. ஏன்னா அடுத்த வாரம் ஆஃபீஸில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். சரி பரவாயில்ல, நான் இன்னைக்கு போயிட்டு வந்துடுறேன், மத்தியானம் வந்துடுவேன் வீட்டுக்கு. சரியா? முன்னாடியே காலையில் ஃபேமிலி ப்ரேயர் முடிஞ்ச உடனே சொல்லியிருந்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டாச்சும் செஞ்சு வச்சுருப்பேன்ல. இப்போ தான் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன். சரி ஒரு 10 நிமிஷம் தாங்க, இட்லியாவது செஞ்சிடுறேன், சாப்பிட்டுட்டு போங்க. ஆமாம் சாரா, மறந்துட்டேன் நான். பரவாயில்ல, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேனே. சரிங்க. சரி நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்களா? ஆமாங்க. அவங்க எழுந்த உடனே கட்டாயமாக பைபிள் படித்து ஜோமனை சொல்லு, இல்லைனா அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்காத. கண்டிப்பாக, அது எப்படி நான் மறப்பேன், கடவுளோட ஐக்கியம் ரொம்ப முக்கியம்ல. ஆமாம், இப்போ நம்ம அவங்க மனசில் என்ன விதைக்கிறோமோ அதுதான் அவங்க பெருசானதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் வளர்ந்து கனித்தர மரமாக நிற்கும். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய, பெற்றோர்களா நம்ம பண்ண வேண்டிய முக்கிய கடமை. ஆமாங்க. சரி வெள்ள மழை பெய்யற மாதிரி இருக்கு, மறக்காம கொடை எடுத்துட்டு போயிடுங்க. நான் எடுத்துட்டு போறேன். நம்ம பசங்களை தயவு செய்து வெளில போய் விளையாட வேணாம்னு சொல்லிடு, ஏன்னா அங்கங்க வலிக்கிட்டு இருக்கு, எங்கேயாவது விழுந்து ஏதாவது ஆயிட போகுது. நம்ம பசங்களை வீட்டுக்குள்ளே இருந்து விளையாட சொல்லு, நான் போயிட்டு வரேன். பாய், பார்ப்போம். சரிங்க, பார்த்து போங்க. பாய் ஜான் பால். எழுந்திரிங்க, ஆல்ரெடி மணி 10 ஆச்சு. ரெண்டு பேரும் எழுமுங்க, போய் உங்க பல் தேய்ச்சிட்டு வாங்க. குட் மார்னிங் மா. டேய் பால், எந்திரா. டேய் தூங்கலடா, எழுப்பாதடா. என்ன பால், வெள்ள படுறா, மழை பெய்யுது, இன்னைக்கு செம்ம ஃபன் பண்ணலாம், ஃபன் பண்றோம். டேய் எழும்புறதுக்கு ஏன்டா இவ்வளோ போய் சொல்லிட்டு இருக்க? டே உனக்கு தான் தெரியும்ல நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் கடவுளோட பிள்ளடா. எந்திரா சோம்பேறி, வெள்ள வாடா, மழை பெய்து பாடுறா, வாடா. சரி நில்லு, வர. டேய் ஆமாண்டா, மழை பெய்து அங்கே போடுறா. டே காக்கா நினைக்கிறா. டே டே தண்ணி போடுற, எல்லாத்தையும் தங்கியிருக்கா. டேய் வாடா வாடா, சீக்கிரமா வாடா வாடா வாடா, கத்தி கப்பல் எல்லா கப்பலும் உடலாண்டா, வாடா. ஜான் பால் ரெண்டு பேரும் ஏஞ்சிங்களா? போய் ப்ரஷ் பண்ணுங்க, சீக்கிரமாக குளிச்சுட்டு வாங்க, போங்க. அம்மா நாங்கள் ரெடி ஆகிட்டோம்மா. ஆமாம் ஆமாம், நாங்கள் ரெடி ஆகிட்டோம். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்? தினமும் போல முதல்ல போய் பைபிள் படிங்க, ஒரு சாப்டர் பைபிள் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் சாப்பாடு, இல்லட்டினா பட்னி தான். என்ன மானிங்க, முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் பைபிள் ப்ரேயர்லாம் பண்ணுறோமா? ஆமாம், அப்பா கூட வீட்டில் இல்லை, நாங்கள் சாப்பாடு முதல்ல சாப்பிட்றோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது, முதல் போய் பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட். சரி வாடா பால், போய் பைபிள் படித்து ப்ரே பண்ணிட்டு வரலாம். என்ன கொடுமடா இது, பசி உயிர் போகுது, இவங்க வேற போய் ப்ரே பண்ணிட்டு வான்னு சொல்கிறாங்க. அம்மா அம்மா எழுப்பலைன்னா என்னத்துக்கு, நீ நல்லா தூங்கிட்டு தானே இருப்ப குரட்டை விட்டு, அப்படியே பசிக்குதான் இவருக்கு, வாடா. அது எப்படி திடீர் திடீர்னு பாஸ்டர் மாதிரி மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிடுற? சரி வா. ஆமென். வாங்க பசங்களா, சாப்பிடலாம். ஆமா இப்பதான் உங்க கணக்கு நாங்க பசங்களா தெரியும். மா இட்லி வடை சூப்பர், தூக்குது டேஸ்ட். தேங்க்ஸ் மா. பிறந்ததுல இருந்து இதெல்லாம் தின்ற, ஏதோ புதுசா தின்ற மாதிரிலடா சொல்ற. மா தேங்க்ஸ் ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட், செம்மையாக இருக்கு. சரி சரி ஜான், சீக்கிரமாக போய் ரெயின் கோட் எடுத்துட்டு வா, நம்ம வெளில போய் விளையாடலாம். என்னது வெளில போய் விளையாட போறீங்களா? வெளில மழை கொட்டுது, வெளிலலாம் போகக்கூடாது, அதுவும் உங்கள் அப்பா சொல்லிட்டு போயிருக்காங்க, உங்கள் ரெண்டு பேரையும் வெளில அனுப்பவே கூடாதுன்னு. ஆமாம் ஆமாம், சொல்லிட்டு அவர் மட்டும் வெளில போயிடுவார்னால. என்ன போல் சொன்ன? ஒன்றும் இல்லையே, சூப்பர்.
டேய் ரெயின் கோட் இங்க தான் இருக்கு, இந்தா வா போலாம். ஜான், நான் இப்போ என்ன சொன்னேன்? வெளில மழை பெய்யுது, வெளில போகக்கூடாதுன்னு சொன்னேன். வீட்டுக்குள்ளே உட்காந்து ரெண்டு பேரை விளையாடுங்க. டேய் ஜான் வாடா, அம்மா கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க, ரெயின் கோட் எடுத்துருவா, போய் மலையில் ஜாலியாக விளையாடலாம். இல்லைடா போகலாம், வரலடா, அம்மா வெளில மலையில் விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அவங்கள ஒபே பண்ணுண்டா. டேய் யார்டா நீனு? நம்ம ஊர்லேயே ஆடிக்கு ஒரு நாள் தைக்கு ஒரு நாள் தான் மழை வருது, இதில் ஒபே ஆகுது அதுவாகுது. டேய் பால் போகாதடா, பெரியவங்களை மதிடா, அம்மா சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் சண்டே கிளாஸில் வேறு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த நல்ல நேரத்தை நான் மிஸ் பண்ணதில்லடா, சோப்பில் வாங்கி பயலே. அம்மா, ஐயோ என்னாச்சு, யார் கத்துறது, யாருக்கு என்னாச்சுமா? பால் வெள்ள விழுட்டாமா? ஐயோ கை வலிக்குதே. பால், நான் உங்ககிட்ட சொன்னல அம்மா சொன்னதெல்லாம் கேளுன்னு, நீ என்ன கேட்காம போனல பாரு, இப்ப விழுந்து கிடக்குற. ஐயோ பால் என்னாச்சு, நீ எதுக்கு முதல் வெளில வந்த? நான் தான் உன் வெளில வரக்கூடாதுன்னு சொன்னேன்லம்மா. நீங்க கிச்சனுக்குள்ள போனோடனே இந்த பால் பையன் வெளில விளையாட போய் வலிக்கி விழுட்டாமா? ஐயோ வலிக்குதே. சரி சரி, அப்படியே பிடிச்சி அவனை உள்ளே கூட்டிகிட்டு வாங்க, நம்ம போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம். அப்படி தேவையான டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். வாங்க ரெண்டு பேரும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படியாமல் போனதால் தான் என் கை உடஞ்சி இப்போ நான் வேதனை அனுபவிச்சிட்ருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி இல்லாமல் உங்கள் அப்பா அம்மா சொல்கிற எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சு நல்ல வழியில் நடந்தீங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் வந்து வேதனை அனுபவிக்க தேவையில்லை. இதே தான் பைபிளில் எபேசியர் 6:1 போட்டிருக்கு, பிள்ளைகளே உங்களுடைய பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள், இதுவே சரியானது. எனக்கு டீஸ் பப்பட்சி பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருந்ததுல, நல்லா என்ஜாய் பண்ணீங்க இல்லையா? ஓகே குட்டீஸ், நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலோட லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த கிளாஸ்ல நீங்க நிறைய காரியங்களை குறித்து கற்றுக்கொண்டீங்களா, கட்டளைகள்லாம்? சரி ஓகே, நம்ம ப்ரே பண்ணி முடிச்சிடலாமா? எல்லாம் கண்களையும் மூடுங்க. தகப்பன்னே, இதோ ஆண்டவரே, இந்த நாளில் கூட பிள்ளைகள் அநேக காரியங்களை குறித்து உன் கட்டளைகளை குறித்து ஆண்டவரை கற்றுக்கொண்டார்கள். அப்பா, என்னென்ன கட்டளைகள்லாம் இருக்குன்னு ஆண்டவரை கற்றுக்கொண்டாங்க. கற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லாமல் அதை அவங்க வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தி கொள்ளத்தக்கதா, அதன்படி வாழத்தக்கதா, கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாய், உன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாய் அவர்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பை நீ கட்டளையிடுங்க. குடும்ப தேவைகளை சந்திங்க. பெற்றோர்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல இந்த இடம்பெற்ற ஒவ்வொரு செக்ஷன்லயும் அப்பா அவனுடைய ஆளுகை இருந்ததுக்காக நன்றி. இந்த கிளாஸ் நல்லபடியா முடிஞ்சதுக்காக நன்றி தகப்பனே. இதை செய்த ஒவ்வொருத்தரையும் நீங்க பாதுகாத்து ஆசீர்வதிங்க. இந்த ஜபங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் கீழே இருக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நிறைய கட்டளைகளை கற்றுக்கொண்டீங்களே இந்த வாரம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுல. ஸோ கற்றுக்கொண்டது மாத்திரமில்லை, நீங்கள் வந்து லைஃப்பில் இந்த ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழும்போது காட் நம்ம கூடியே இருப்பார், நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்துவார், நம்ம ஆசீர்வாதமாகவும் இருப்போம். சரியா? ஓகேவா குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் நம்ம ஒரு சூப்பரான டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய்.